ஹலோ, புதுசா நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க. அந்த ஊர்ல உங்களுக்கு யாரையுமே தெரியாது. அந்த ஊருக்கு இப்பதான் முதல் தடவை போறீங்க. உங்க கையில உங்க பேக் பேக்கும் உங்களோட ஸ்மார்ட் போன் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. அந்த ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க டிராவல் ஆகணும், அதுக்கு கேப் எப்படி கிடைக்கும், எவ்வளவு தூரம் டிராவல் ஆகணும், அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க, டிராவல் பண்ணி போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஏதாவது ஹோட்டல்ஸ் இருக்கா, நல்ல சாப்பாடு எங்க கிடைக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் தேடணும்னே உங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போனும், ஸ்மார்ட் போனுக்குள்ள இருக்கிற கூகுளும். கூகுளில் உடனே சர்ச் பண்ணி எந்த மாதிரி கேப் கிடைக்கும், எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, எப்படி அந்த ஹோட்டல் செலக்ட் பண்ணணும், அங்கே சாப்பாடு எங்கே நல்லா கிடைக்கும், இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் கூகுளே செலக்ட் பண்ணி இருந்த இடத்துல இருந்தே யூஸ் பண்ணிப்பீங்க. இந்த மாதிரி நம்மளோட தினந்தனம் விடிய எதையாவது தேடிக்கிட்டே இருக்குது. இந்த தேடல்கள் எல்லாமே கூகுளில் மேட்ச் பண்ணியே இருக்குது. கூகுளில் நம்ம பல விஷயங்கள் தேடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எப்படி நல்ல சாப்பாடு கிடைக்கும், சமைக்கிறது எப்படி, மெடிசின்ஸ் வாங்குறது எப்படி, நிறைய விஷயங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்ஸ்ல இருந்து, பேங்க் டேட்டாஸ்லேருந்து, ஆன்லைன் பேங்கிங்லேருந்து எல்லாமே நம்ம கூகுளில் தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணும்போது சில நேரங்களில் நம்மளோட டேட்டாஸ் திருடப்படுது, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நிறைய பணம் திருடப்படுது, நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பிரைவேட்டுக்கு போகுது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி கூகுளில் தேடவே கூடாதுன்னு சொல்கிற 10 விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட். ஃபார் எக்ஸாம்பிள், புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வருது, ஒரு கேம் அப்ளிகேஷன் வச்சுக்கோமே, கேம் அப்ளிகேஷன் வருது, அந்த கேமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக நீங்கள் டக்குன்னு யோசிக்கிற விஷயம், கூகுளில் போயிட்டு அந்த கேமோட பேரை போட்டால் நிறைய டேட்டாஸ் வரும், அதுலேருந்து அந்த கேமை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் அவங்களோட திங்கிங்காக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அந்த கேமோட சேர்ந்து நிறைய மால்வேர்ஸும் வரதுக்கு சான்சஸ் இருக்கா. என்ன மால்வேர்ஸ்? மால்வேர்ஸ் அப்படின்னா உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரியான வைரஸஸ், அது ஒரு ஃபைலாகவே இருக்கும், அந்த அப்ளிகேஷன்ஸோடய சேர்ந்து இருக்குமா. இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் உங்களோட டேட்டாஸும் திருடப்படுறதுக்கும் உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால எப்போவுமே நீங்கள் அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணணும்னு முடிவு பண்ணுனா அதுக்கு ரெப்யூட்டட் ஆத்தரைஸ்டு வெப்சைட்ஸாக இருக்கிற, இல்லை அப்ளிகேஷன்ஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கிற கூகுள் பிளே ஸ்டோர்ஸு இல்லைனா ஆப் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி போயிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து ரெண்டாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி வைரஸ். ஆன்டி வைரஸ் பொதுவாக வந்துட்டு சிஸ்டமில் வைரஸ் ஃபார்ம் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆன்டி வைரஸை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நம்மளை நிறைய பேர் தேடுற ஒரு விஷயம் ஆன்டி வைரஸ் ஃப்ரீ, ஆன்டி வைரஸ் ஃபார் ஃப்ரீ, இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கிற ஆன்டி வைரஸை மட்டுமே தேடிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி கூகுளில் நம்ம ஆன்டி வைரஸ் ஃப்ரீயாக கிடைக்கிறது தேடும்போது எந்த ஒரு விஷயமும் ஓசியில் நமக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த மால்வேர்ஸ் ஆன்டி வைரஸ்லையும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்கள் அந்த ஆன்டி வைரஸ் ஃப்ரீ ஆன்டி வைரஸை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட டேட்டாஸ் எல்லாமே திருடப்பட சான்ஸ் இருக்கு, உங்கள் சிஸ்டம்குள்ள வைரஸ் ஃபார்ம் ஆகி உங்கள் சிஸ்டம் கரெக்டாக கூட அதிக சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. அதுக்கடுத்தது மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் பேங்கிங். பொதுவாக நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் இப்போ ஆன்லைன் பேங்கிங்கில் தான் இருக்குது. இன்னைக்கு மேக் இன் இந்தியாவில் இருந்து நிறைய வந்துட்டு இ மணி கான்செப்டில் நம்ம எல்லாருமே ஆன்லைன் பேங்கிங்கில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆன்லைன் பேங்கிங்கில் உங்களோட டேட்டாஸ் லாகின் பாஸ்வேர்டு யூசர் நேம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ப்ராப்பர் வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிஎன்பியிலேருந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து ஒரு ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் உங்களுக்கு யூஆர்எல் ப்ராப்பராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் பஞ்சாப் நேஷனல் யூஆர்க்குள்ளே நீங்கள் போயிட்டு ப்ராப்பராக அவங்களோட லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு லாகின் போட்டு அதுலேருந்து நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கு பதிலாக பஞ்சாப் நேஷனல் பேங்க்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் வெப்சைட்ஸ் மாதிரியே பல வெப்சைட்ஸ் வந்துட்டு பிரைவேட் தெஃப்ட் வெப்சைட்ஸும் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் அதில் போயிட்டு உங்களோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் லாகின் பண்ணும்போது உங்களோட டேட்டாஸ் எல்லாம் திருடப்பட்டு உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நிறைய பணங்களை திருட சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே ஆன்லைன் பேங்கிங் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது ப்ராப்பர் வெப்சைட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் அதை ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. அடுத்தது நாலாவது சொல்லப்படுறது கஸ்டமர் கேர் நம்பர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுது, ரிப்பேர் ஆன உடனே நமக்கு என்ன தோணும், கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணணும், கஸ்டமர் கேர் நம்பர் நம்ம கையில் இருக்காது, உடனே நம்ம கூகுளில் போய் செக் பண்ணுவோம், சாம்சங் அப்படின்னு ஃப்ரிட்ஜ் வாங்கிருந்தோம் அப்படின்னா சாம்சங் ஃப்ரிட்ஜ் கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணும்போது கூகுளில் நிறைய வந்துட்டு நிறைய வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ப்ராப்பர் சாம்சங்கோட வெப்சைட்டு தவிர ப்ரைவேட் வெப்சைட்ஸும் முன்னாடி நான் சொன்ன மாதிரி நிறைய ஓப்பன் ஆகும். சப்போஸ் நீங்கள் தெரியாமல் அந்த வெப்சைட் கஸ்டமருக்கு போயிட்டு அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் கேர் நம்பரில் உங்கள் டேட்டாஸ்லாம் வாங்குறாங்க அப்படின்னா உங்கள் டேட்டாஸை உங்களோட ப்ரைவேட் டேட்டாஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்கள் அங்கே கண்டிஷன்ஸ் கேட்கும்போது உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸும் திருடப்பட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது அஞ்சாவதாக விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு இதை செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க, மெடிசின்ஸை கூகுளில் செக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கையில் வந்துட்டு ரேஷஸ் மாதிரி இருக்குது, இல்லை வந்துட்டு ஃபங்கஸ் இருக்குது, இல்லை பொடுகு மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் கூகுளில் தேடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னா இந்த ஸ்கின் அலர்ஜிக்கு என்ன மெடிசின்ஸ், இந்த ஸ்கின் அலர்ஜிக்கு என்ன காரணம்னு சொல்லி நிறைய டேட்டாஸ் கூகுளில் தேட ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி தேடும்போது
டேட்டாஸ தேடுறீங்க அப்படின்னா ஸ்கின் அலர்ஜிக்கு நிறைய கண்டிஷன்ஸ் நிறைய டைம்ஸ் இருக்கும். எல்லாமே கூகுள்ல வந்துட்டு ப்ராப்பரா இருக்குமான்னு சொல்ல முடியாது. சில மிஸ்டேக்ஸும் சில டேட்டாஸ் யாரை ஃபீட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க தேடும் போது அந்த தேடலை வச்சு நீங்க மெடிசின்ஸை வாங்கும் போதும் உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படும் சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அதனால தயவு செஞ்சு இது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஆன்லைன்ல மெடிசின்ஸை தேடுறதோ இல்ல உங்க சிம்டம்ஸை வச்சு என்ன ப்ராப்ளமா இருக்குன்னு தேடுறதோ தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க. அடுத்தது ஆறாவதா நம்ம முக்கியமா செய்யவே கூடாத ஒரு விஷயம், கவர்மெண்ட் வெப்சைட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர் யூஆர்எல் தெரிஞ்சா மட்டும் இந்த கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்க்குள்ள அட்டன் பண்ணுங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்துட்டு ஒரு கார்பரேஷனுக்கு டாக்ஸ் பண்ணணும் இல்ல ஒரு இன்கம் டாக்ஸ் டாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க போயிட்டு கூகுள்ல ப்ராப்பர் யூஆர்எல் இருந்துச்சுன்னா நீங்க அந்த ப்ராப்பர் வெப்சைட்குள்ள போகலாம். அது இல்லாம நீங்க சர்ச் பண்றீங்க அப்படின்னா சர்ச் பண்ணும்போது முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்க தெரியாம பிரைவேட் வெப்சைட்குள்ள போயிட்டு உங்களோட டேட்டாஸை கொடுத்துக்கிறீங்க இல்ல உங்க பேங்க் டீடைல்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க டேட்டாஸ் எல்லாம் திருடப்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்க பேங்க் டீடைல்ஸையும் எடுத்துட்டு அதுல இருந்து உங்களோட வந்துட்டு உங்களோட கேஷ் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க உங்களுக்கே தெரியாம திருடுறதுக்கும் ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அடுத்து ஏழாவதா நம்ம பார்க்க போறது இ-காமர்ஸ். இ-காமர்ஸ் அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், ஒரு ஒரு ஆட் வரும், இந்த ஆட்ல பாத்தீங்கன்னா இந்த கூப்பனை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் வந்துட்டு ஆஃபர் இருக்கு, இத்தனை பெர்சன்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த இ-காமர்ஸ் வெப்சைட் குள்ள நீங்க போயிட்டு ஒரு ஆஃபருக்காக ஒரு 5% 2% ஆஃபருக்காக அந்த டிஸ்கவுண்ட்டுக்காக நீங்க உங்க டேட்டாஸ் எல்லாம் கொடுக்கும்போது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி உங்க டேட்டாஸ் எல்லாத்தையும் பிரைவேட் நிறைய கலெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மொபைல் போனை தேடுறீங்க அப்படின்னா அந்த மொபைல் போனை பத்தி திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு நோட்டிபிகேஷன்ஸும் பாப்அப்ஸும் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்ல இருந்து உங்களோட டேட்டாஸை திருடி அந்த டேட்டாஸை பிரைவேட்டு கொடுக்கறதுனால தான் வருது. இதனால நிறைய டிஸ்டர்பும் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்ல ஒரு 2% 5% ஆஃபருக்காக டிஸ்கவுண்ட்டுக்காக நீங்க உங்களோட டேட்டாஸை பேங்க் டீடைல்ஸை கொடுக்கும்போது உங்களோட டேட்டாஸ் எல்லாம் திருடப்படுறதுக்கு 99% சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது சோசியல் வெப்சைட்ஸ்ல நீங்க லாகின் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணணும், ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணணும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, சோம்பேறித்தனப்பட்டுட்டு உங்களோட லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்கறதுக்கு பதிலாக கூகுள்ல இருந்துட்டு கூகுள் லாகின்ல வந்துட்டு ஓபன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்க கூகுள்ல இருந்து ஓபன் பண்ணும்போது உங்க கூகுள்ல ஏற்கனவே உங்க டேட்டாஸ் எல்லாம் நீங்க கொடுத்துருப்பீங்க. ஏன்னா இப்ப கூகுள் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் நேமு, உங்களோட மொபைல் நம்பரு, உங்க மெயில் ஐடி, இந்த மாதிரி எல்லா டேட்டாஸும் கூகுள்ல இருக்கும். இந்த மாதிரி நீங்க போயிட்டு கூகுள்ல இருந்து டைரக்டா அந்த சோசியல் வெப்சைட்ஸ் ஓபன் பண்ணும்போது அந்த சோசியல் வெப்சைட்ஸ்க்கு உங்க டேட்டாஸ் எல்லாமே ஷேர் ஆயிடும். அந்த மாதிரி ஷேர் ஆகும்போது உங்களோட பர்சனல் டேட்டாஸ் எல்லாமே இந்த கூகுள்ல இருந்து அந்த வெப்சைட்ஸ்க்கு சோசியல் வெப்சைட்ஸ்க்கு ஷேர் ஆனதுக்கு அப்புறம் அதுவும் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ண நிறைய 100% சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்தது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இ-காமர்ஸ் மாதிரியே கூப்பன் கோட்ஸ். கூப்பன் கோட்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சுலேகா மாதிரி நிறைய வந்துட்டு கூப்பன் கோட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான்ல இருந்து நீங்க ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்க போயிட்டு அமேசான்ல இன்னைக்கு இந்த டேட்ல என்ன பெர்சன்டேஜ் வந்துட்டு ஆஃபர்ஸ் இருக்கு இல்ல வேற ஏதாவது கூப்பன்ஸ் இருக்கா அந்த மாதிரி கூப்பன் கோடை நீங்க தேடும் போது நீங்க ப்ராப்பர் யூஆர்எல் ப்ராப்பர் வெப்சைட்ல போய் தேடுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட ப்ராப்பரா இருக்கும். அதனால உங்களோட டேட்டாஸ் எதுவுமே திரிப்ட் ஆகாது. பட் நீங்க இந்த மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி சர்ச் செக் பண்ணும் போது நிறைய விஷயங்களை நீங்க இன்புட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்புட் பண்ணும்போது வெறும் கூப்பன் கோடுக்காக உங்க டேட்டாஸ் நீங்க கொடுக்கும்போது உங்க டேட்டாஸையும் தொலைச்சிருவீங்க, அதே மாதிரி உங்க பர்சனல் டேட்டாஸும் அவங்களால திருடப்படும். அது மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் மிஸ்யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சோ கூப்பன் கோடு அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது தயவு செஞ்சு எப்பயாவது ப்ராப்பர் வெப்சைட்ஸ் வந்துட்டு ப்ராப்பர் யூஆர்எல் இருந்தா மட்டும் அதை அக்சஸ் பண்ணுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு அக்சஸ் பண்ணாதீங்க. கடைசியா பத்தாவதா சொல்றது தனிநபர் காப்பீடு, இந்த மாதிரி எல்லாம் ஷேர் மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி டேட்டாஸ்க்கு வந்துட்டு நீங்க ஷேர் மார்க்கெட்ல போகும்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு, ஏதாவது ஒரு இதுல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணா ஒரே வருஷத்துக்குள்ள பெரிய பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி கூகுள்ல வந்துட்டு நிறைய ஃபீட்பேக்ஸும் ரிவ்யூஸும் இருக்கும். அந்த ஃபீட்பேக்ஸும் ரிவ்யூஸையும் பார்த்து நம்ம போயிட்டு அப்ரோச் பண்றது. அந்த மாதிரி அப்ரோச் பண்றப்ப ஏன்னா நிறைய பேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கூகுள் வந்து எல்லா வெப்சைட்ஸும் அவங்களே வந்துட்டு ரெடி பண்றது கிடையாது, நிறைய பிரைவேட் வெப்சைட்ஸும் இருக்கு. கூகுள் வந்துட்டு ஒரு சர்ச் இன்ஜின் பிளாட்ஃபார்ம் மட்டும் தான், நம்ம தேவையான வெப்சைட்ஸை தேடி நமக்கு கொடுக்கறது தான் கூகுள். இந்த மாதிரி தேடும் போது இவங்க ஏற்கனவே இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஷேர் மார்க்கெட்ல பர்டிகுலர் வந்துட்டு ஒரு ஆபீஸ்ல நீங்க வந்து ஷேரை போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை பத்தி ரொம்ப பாசிட்டிவா வந்துட்டு ரிவ்யூஸ் நிறைய அவங்களே டெவலப் பண்ணிக்கலாம். அதை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லாஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ சேஃபா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணணும், கூகுளை யூஸ் பண்ணணும். அதுக்காக இந்த 10 பாயிண்ட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்களை தேடுறேன், நிறைய விஷயங்களை தேடி அதுக்கப்புறம் உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த 10 விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த 10 யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்ல இருந்து நீங்க இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த 10 விஷயங்கள்ல எதிரியாவது ஏமாந்துருந்து உங்க டேட்டாஸ் திருடப்பட்டிருந்தா உங்களோட பைசா வந்துட்டு எங்கேயாவது யாராவது தெஃப்ட் பண்ணியிருந்தா
கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.